அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு 2014 வந்தது. வந்தப்போ பார்த்த படங்கள் தான் அது. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து இந்த மாதிரி ஒளிபணியும் நிகழ்ச்சியில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டார். ரொம்ப ஒரு தயக்கத்தோடு தான் வந்துக்கிட்டேன். வரது கொஞ்சம் தாமதமாகும், பரவாயில்லையா கொஞ்சம் லேட்டாக இருக்கிற பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது பரவாயில்ல சார், நீங்கள் வாங்க, கடைசியில் ரெண்டு பாட்டில் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு லிங்க் அமிச்சார். அதுக்கப்புறமாவும் வந்து நான் இந்த பாட்டை இது வரைக்கும் இங்கே வர வரைக்கும் நான் எதுவும் பார்க்கல. ஸோ என்னோடய நினைவுகளில் இந்த படத்தை பற்றி, அதாவது நிறையா லேயர்ஸ் இருக்குது, இந்த அதாவது இந்த இந்த படம், இந்த பாடல், இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சவுண்ட் ட்ராக். ரஹ்மான் வந்து இந்த ஜேர்னரில் வந்து ரொம்ப அதிகமாக கம்போஸ் பண்ணது கிடையாது. ஸோ அவருக்கே வந்து ரொம்ப வருஷமாக இதை ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணார். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் லிரிக்ஸ்க்குள்ளே வந்து நான் ரொம்ப போக முடியாது, ஏன்னா நான் வந்து வரிகள் வந்து ரொம்ப நான் 2-3 தடவை பார்த்துட்டு வந்திருந்தா அதை பற்றி பேசியிருந்திருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து இது ஒரு பீரியட் ஃபிலிம். இது வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் இதில் வந்து வசந்த பாலன் சார் படம் வந்தபோதே சொல்லியிருப்பார். ஒன்று வந்து கேபி சுந்தராம்பாள், அதுக்கப்புறம் வந்து சங்கர் தாஸ் வந்து. இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து படத்தில் ரியலாகவே வரும். அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த வந்து படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேபி சுந்தரம்பாள் தான் வேதிகா கேரக்டரு. சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நாசர் கேரக்டர். அந்த பிருத்திவிராஜுக்கும் சித்தார்த்துக்கும் அந்த தியேட்டர் ட்ரூப்பில் வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்தா அந்த ரெண்டு கேரக்டர் உருவாக்கப்பட்டது. அது மிச்சதெல்லாம் வந்து புனைவு தான். படத்தை பார்த்தவங்களுக்கு படத்தோட கதையை பற்றி தெரியும், அதுக்கு டீட்டெயில்ஸ்குள்ளே ரொம்ப போவானா. இன்னொன்று வந்து இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு வந்து பொதுவாக இலக்கியத்தில் வந்து நிறைய வகைமைகள் இருக்கும், சிறுகதைகள், நாவல், அப்புறம் இந்த மாதிரி வகைமைகள் இருக்கும். அதில் அதிகமாக வந்து எழுதப்படாத ஒரு ஜேர்னர் இருக்குது, அது வந்து என்னென்னா கடித இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மியாக தான் எழுதப்பட்டிருக்கு. அதில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீராவுக்கும் அழகிரி சாமிக்கும் நடந்த அந்த கடித போக்குவரத்து நிறைய புக்காகவே வந்திருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஏன்னே இப்போ சொல்கிறேன்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து இசை அறிஞ்சவங்க. இசையை பற்றின நிறைய பரிமாற்றங்கள் வந்து அவங்க கடிதங்களில் இருக்கும். அது மாதிரி ஒரு கடித இலக்கிய வகைமையில் இந்த பாட்டும் வந்து ஒரு கடித இலக்கிய அந்த வகைமையில் தான் வரும். இது வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து வசந்த பாலன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது வந்து இப்போ என் நினைவிலிருந்து சொல்கிறேன்னா, அவர் என்ன சொன்னார்னா, இப்போ கேபி சுந்தராமலுக்கும் எஸ்ஜி கிட்டப்பாக்கும் இந்த ஒரு கடித போக்குவரத்து நிறையா நடந்திருக்கும். அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் வாய்ப்பட்டு கேபி சுந்தராம்பாள் வந்து கிட்டப்பாக்கு நிறையா காதல் கடிதங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த பாட்டோட சுச்சுவேஷன் வந்து சொல்லப்பட்டு இந்த பாடல் வரிகள் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். இன்னொன்று வந்து இந்த படத்தோட இசை இருக்குல்ல, இது வந்து இந்த சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப ஒரு நல்ல சவுண்ட் ட்ராக். இதில் வந்து அந்த ஒரு பீரியட் ஃபிலிமுக்கு என்ன மாதிரியான இசை இருக்கணுமோ அதை வந்து கொஞ்சம் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ரஹ்மானே வந்து சொல்லியிருக்காரு, ஏதோ அப்போது சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுக்கு வந்து அவருக்கு அப்போது ஒரு ஆஃபர் இருந்தது, அது வந்து வேணான்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணார். ஏன்னா ஃபோக்கில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை ரொம்ப. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ரஹ்மான் பாட்டெலாம் கேட்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த சவுண்ட் ட்ராக்கில் பெரும்பாலான ரஹ்மான் பாடல்கள் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டவனே தான் பிடிச்சிருக்கு, இது இந்த பாட்டு உட்பட. அது வந்து ஒரு மித்து தான். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த அந்த பாடல் பாடினவங்க ஸ்வேதா மோகன், ஸ்வேதா மோகனோட சீனிவாசன் பாடிப்பார். சீனிவாசோட ஹம்மிங் மட்டும்தான் வரும், அதனால் ரெண்டு பேரும் தான் வரும். ஆனால் வந்து ஃபீமேல் லீடு பாடுற ஒரு பாட்டு தான். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக அப்போ தான் அதுக்கு முந்தின வருஷம் வந்ததுன்னு நினைக்கிறேன் மரியான், அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. அதே மாதிரியான ஒரு மெலோடி சாங் தான் இது. அவங்களுடைய ரெண்டிஷன் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து கிளாசிக்கல் மியூசிக்கில் நல்லா ஒரு பரிச்சயம் இருந்து அதில் வந்து ஒரு ஆழ்ந்த இது இருந்தால், இப்போது இது வந்து ஒரு கிளாசிக்கல் பேஸ்டு சாங், எல்லா பாட்டுமே அப்படி தான். இந்த பாடல் தவிர வேறு இன்னொரு மூணு பாடல்கள் வந்து பா விஜய் எழுதினது, ஒரு பாடல் நான் முத்துக்குமார் எழுதினது. இந்த படத்தை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து வாலி சாரோட கடைசி படம். இது வாலி சாரோட கடைசி படம். அது வந்து அல்லி அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு 8 ட்ராக்கு, ஒரு சின்ன சின்ன பிட் சாங்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 8 ட்ராக்கு. அந்த 8 ட்ராக்கையும் கம்பைன் பண்ணி ஒரு பாட்டு இருக்கும். அதாவது என்னென்னா கூத்து,
கூத்தில் வந்து வந்தோன்னே அந்த வந்தனம் வந்தனோட பாடுவாங்களே அதுலேருந்து ஆரம்பித்து அந்த கூத்து முடிகிற வரைக்கும் ஒரு 8 சின்ன சின்ன பீசஸ் வரும். எல்லாத்தையும் சிங்க்ரைஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு பாட்டாக கம்போஸ் பண்ணியிருப்பார். அதை கேட்டு பாருங்கள், அது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் வந்து அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் வாலி எழுதினது. இல்லை, வாலி வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண வேண்டியது, நடுவில் இறந்துட்டார் அவர். அப்போ வந்து அங்கே அந்த ஹரிச்சரண் அவர் ஒரு முன்னாடி அவர் இந்த இன்டர்வியூவில் சொன்னப்போ அந்த சாங் டிஸ்கஷன், யூஸ்வலாக வந்து சாங்குக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்களா, அந்த பாடலாம் சரி எழுதிடுவாங்களே. இப்போ இந்த மாதிரி இது பீரியட் ஃபிலிமு, இது வந்து ஒரு தியேட்டர் பற்றின படம், அப்புறம் வந்து இது சங்கர்தாஸ் சுவாமிகள் அப்படிலாம் சொன்னோன்னா வாலிக்கு அதில் பற்றிலாம் நிறைய இது உண்டு. இல்லை, இப்போ அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு படத்துக்கும். நாகர இயக்குனர் தான், அதான் படத்துக்கும் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பாட்டு தான் வந்து முதல்ல பேஸாக வச்சு ஆரம்பித்தாங்க அந்த சாங் கம்போசிஷன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் ஷூட் முடிஞ்சு சவுண்ட் ட்ராக்குலாம் ஃபுல்லாக எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அதனால் ஒரு பாட்டு முத்துக்குமார் எழுதியிருப்பார், மீதி 4 பாடல்கள் இந்த பாடல்கள் ப்ளஸ் அந்த ஒரு பாட்டு வாலி இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த வாணிஜராம் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க இந்த படத்தில். அது வந்து அருணகிரிநாதனோட ஒரு திருப்புகழ் ஒன்று, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும். அதுவும் வந்து ரொம்ப நல்ல பாடல் இந்த இதில் இருக்கிறது. அதான் வரிகள் பற்றி அதான் நான் ரொம்ப பேச முடியாது. அதில் ஃபஸ்ட்டு அந்த முதல் வரியே வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான வரி, அதே தான் வந்து சரணங்கள்லையும் தொடர்ந்துருக்கும். யாரும் இல்லா தனியறிஞ்சில் ஒரு குரல் போலே நீ இருக்க, அது அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை இப்போதைக்கு. அது ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணதுனால இவ்வளோதான்.